வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மதிப்பிற்குரிய கும்பராசி அன்பர்களுக்கான ஜூலை மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள கும்பராசி அன்பர்களே, வெள்ளை உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள் எப்பொழுதும் நெறி தவறாமல் வாழ்க்கையிலே செல்ல வேண்டும் என்கின்ற கொள்கை கொண்டவர்கள், நண்பர்களுக்கு உதவ வேண்டும், குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் நாம் சிந்தனைகள் நல்ல சிந்தனைகளாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்கின்ற கொள்கை கொண்டவர்கள் நீங்கள். உங்களை நண்பர்களாக பெற்றவர்கள் பாக்கியசாலி. ஏனென்றால் எப்பொழுதும் நீங்கள் உண்மையைத்தான் கூறுவீர்கள், உண்மையைத்தான் செய்வீர்கள். அப்படிப்பட்ட கும்ப ராசிக்கு அதிபதி யார் என்றால் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் என்பவர் நாயக்காரகன், நீதி தேவன். ஆகையால் தான் நீங்களும் அவ்வாறே செயல்படுவீர்கள். இந்த மாதம் ஜூலை மாதம் உங்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது, நீங்கள் பிறந்த நட்சத்திரங்கள் என்று அறிவிப்பதிலே அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதமும், சதய நட்சத்திரம் நான்கு பாதமும், பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று போன்ற பாதங்களில் பிறந்திருப்பீர்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு மத்தியம வயதிலே சனி தசை அல்லது புதன் தசை நடந்து கொண்டிருக்கும். மிக நீண்ட வருடங்கள் நடக்கக்கூடிய தசை இவைகள். சனி தசையாகப்பட்டது 19 வருடம், புதன் தசையாகப்பட்டது 17 வருடம். எனவே கோச்சார ரீதியாக கும்பராசிக்கு எவ்வாறு இருந்தாலும் எப்பொழுதும் இந்த திசைகளாகப்பட்டது மற்றும் அவர்களுடைய லக்னத்தின் அடிப்படையிலே சிறப்பாக இருந்துவிட்டால் கோச்சாரத்தால் எந்த விதமான கெடுபலங்கள் ஏற்படாது. எனவே தான் கும்பராசியில் பிறந்தவர்கள் மிகப்பெரிய தொழிலதிபர்களாக, பல்வேறு விதமான தொழிற்சாலையை நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த மாதம் ஜூலை மாதத்தை பொறுத்தவரை நாம் முதலில் கோள்கள் ரீதியாக, கிரக ரீதியாக எங்கெங்கெல்லாம் இருக்கிறது, எவ்வாறு பலாபலங்கள் கொடுக்கிறது என்று பார்க்கின்றலாம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது முதலில் ஆண்டுக்கோள்கள். 12 ராசியிலே ஆண்டுக்கோள்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கின்ற ராசி ஒரே ராசி, அது கும்பராசி. நவகிரகங்களிலே ஒரு ராசியிலே 2.5 வருடம் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசியாதிபதி. தற்பொழுது உங்களுடைய ராசிக்கு 11 இடத்தில் மிக பலமாக இருக்கிறார். இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரை அவர் வக்ரமாக மாதம் முழுவதும் இருக்கின்றது. மிகுதியான நற்பலன்களையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். பொதுவாக 3, 6, 10, 11 போன்ற உபசயஸ்தானத்திலே அசுப கிரகங்களாகப்பட்டது வக்ரமாக இருந்தாலே மிகப்பெரிய யோகத்தை எல்லாம் கொடுக்கும். எனவே இந்த மாதமாகப்பட்டது உங்களுடைய மாதம், வெற்றிகரமான மாதம், மகிழ்ச்சியை சந்தோஷத்தையும் தரக்கூடிய மாதம். அப்படி பார்க்கின்ற பொழுது 2.5 வருடம் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் நன்மைகளையும் செய்வார். உங்களுடைய உழைப்புக்கேற்ற வெற்றியும் கிடைக்கும், மதிப்பும் மரியாதையும் சமூகத்தில் கிடைக்கும். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் சரியான வெற்றியும் லாபத்தையும் கொடுக்கும். லாபஸ்தானத்தில் அல்லவா சனீஸ்வரர் அமர்ந்திருக்கிறார். எனவே அவரால் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். அடுத்தபடியாக ஆண்டுக்கோள்களிலே ஒரு ராசியிலே 1.5 வருடங்கள் இருக்கக்கூடிய சர்ப்ப கிரகங்களான ராகு மற்றும் கேது உங்களுடைய ராசிக்கு 6 இடத்தில் எதிரிகளை குறிக்கக்கூடிய, நோய் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய, சத்துருக்களை குறிக்கக்கூடிய 6 இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். 12 இடத்தில் கேது அமர்ந்திருக்கிறார். 6 இடத்தில் ராகு அமர்ந்தாலே எதிரிகளை பந்தாடக்கூடிய ஆற்றலையும், எதிரிகளே இல்லாத நிலையும், அவர்களை எல்லாம் வென்று மிகப்பெரிய பெயரையும் புகழையும் பெறக்கூடிய ஆற்றலை ராகு பகவான் கொடுப்பார். இங்கு 6 இடத்தில் கடகத்தில் மிக பலமாக இந்த மாதத்தை பொறுத்தவரை கும்ப ராசிக்கு யோகக்காரகனான புதனோடு சேர்க்கப் பெறுவது அற்புதமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். கும்ப ராசியை பொறுத்தவரை முதன்மையான யோகக்காரர்கள் யார் என்று பார்த்தால் 4 இடம், 9 இடத்துக்குரிய சுக்கிரனும், 5 இடம் மற்றும் 8 இடத்துக்குரிய புதனும். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது உங்களை பொறுத்தவரை யோகக்காரகனான புதனோடு சேர்க்கப் பெறுகின்ற ராகு மிகுதியான வெற்றிகளை எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு மேலும் கொடுப்பார்.
பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற கேதுவாகப்பட்டவர் இறை நாட்டத்திலே உங்களை ஈடுபடுத்தி இறை அருளை பரிபூர்ணமாக பெறக்கூடிய ஒரு மனோபாவத்தை கொடுப்பார். இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒரு குருவை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். குரு வழிபாடு செய்வதும் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். கேதுவாகப்பட்டவர் பனிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் பெரிய விரயத்தை கொடுக்க மாட்டார். அவர் இருக்கின்ற வீடாகப்பட்டது சனீஸ்வரருடைய வீடு. மேலும் சனீஸ்வரராகப்பட்ட தற்பொழுது கேதுவுடைய நட்சத்திரமான மூல நட்சத்திரத்தில் இருப்பதனால் இங்கு பரிவர்த்தனைகள் எல்லாம் இதை சூட்சம பரிவர்த்தனை. எனவே கேதுவாகப்பட்டவர் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே தவறுகள் செய்யாமல் சுப விரயமாகத்தான் செயல்படுவார். இவ்வாறு பார்க்கின்றவர்கள் கேதுவுக்குரிய பரிகாரமாக கேதுவை மேலும் பலப்படுத்துவதற்கு வலிமையை கூட்டுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது கணபதி வழிபாடு. தினந்தோறும் கணபதியை 6 முறை வழங்குவதோ அல்லது 7 முறை வழங்குவதோ. 7 என்பது கேதுவை குறிக்கக்கூடியது, 6 என்பது சுக்கரனை குறிக்கக்கூடியது. எனவே கணபதியை வணங்குவதன் மூலம் கேதுவாகப்பட்டவர் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். அதற்கு அடுத்தபடியாக ஒரு ராசியிலே 1 வருடங்கள் இருக்கக்கூடிய குரு பகவான். குரு பகவான் 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் மிக அற்புதமாக இருக்கிறார். இதுவரை அவர் வக்ரமாக இருந்தவர் இந்த ஜூலை 10ஆம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெறுவது மிகுந்த யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும். 9ஆம் இடத்தில் குரு இருக்கின்ற பொழுது குரு பார்வை கோடி நன்மை என்பார்கள். குருவுடைய பார்வையாகப்பட்டது 5, 7, 9 போன்ற பார்வைகள் குருவுடைய பார்வையால் மிக அற்புதமாக அந்த பாவங்கள் விருத்தியாகும். இங்கு குருவாகப்பட்டவர் 9ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார், கும்பராசியை. அதாவது அவருடைய 5ஆம் பார்வையாக. 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானம், தைரிய ஸ்தானம், வெற்றி ஸ்தானத்தை பார்ப்பதும் உங்களுடைய முயற்சிக்கான சரியான வெற்றி குரு அருளால் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் அவருடைய 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், புத்திரஸ்தானத்தை பார்ப்பதனால் புத்திர பேர் இல்லாதவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இந்த குரு வக்ர நிவர்த்தியான பிறகு ஏற்படும். புதிதாக திருமணமானவர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு கிடைக்கும். இவ்வாறு அவருடைய பார்வையாகப்பட்டது அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்ப்பது, பாக்கியஸ்தானத்தில் இருந்தும் பார்ப்பது மிக அற்புதமான யோக பலங்களை எல்லாம் குருவாலும் இந்த ஜூலை 10 நீங்கள் பெறுவீர்கள். இதுவரை நாம் பார்த்தது ஆண்டுகோள்கள், மாதக்கோள்கள் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு யோகக்காரனான 4ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடத்துக்குரிய 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், வீடு வாகனஸ்தானம், அதே போல் மாத்ருஸ்தானம். மேலும் 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். இத்தகைய வீட்டுக்கு அதிபதியான சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு ஜூலை 5ஆம் தேதி முதல் வந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார். இவ்வாறு இவருடைய பார்வையாகப்பட்டது உங்களுடைய ராசியின் மீது பதிவதால் தேவகுருவான குரு பகவானுடைய பார்வையும் படுகிறது. அசுரகுருவான சுக்கராச்சாரியர் என்கின்ற சுக்கரனுடைய பார்வையும் ராசிக்கு பெறுவது மகிழ்ச்சியான ஒரு பார்வைகளாகும். 2 சுபகிரகங்கள் பார்வை செய்கின்றது அற்புதமான ஒரு யோகத்தையும். மனதிலே சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தால் அவற்றையெல்லாம் எளிதில் நீங்கள் தூக்கி போட்டுவிட்டு உங்களுடைய வேலையிலே மிகப்பெரிய வெற்றியெல்லாம் பெறுவீர்கள். மனதிலே மகிழ்ச்சி மேலோங்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். இவ்வாறு அற்புதமான இந்த சுக்கர பார்வை மாதக்கோளிலே உங்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்கிறது. சுக்கரனுக்கு அடுத்தபடியாக புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் மாதம் முழுவதும். அவ்வாறு இருக்கின்ற புதன் பகவானும் ராகுவோடு சேர்க்கை பெறுவதால் ராகுவின் மூலமாக புதனாகப்பட்ட மிகுந்த நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுப்பார். எண்ணங்கள் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு செயலையும் மிக துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மிக வேகமாக சிந்திப்பீர்கள், மிக வேகமாக செயல்படுவீர்கள். எனவே புதனால் இந்த மாதமாகப்பட்டதும் மிகப்பெரிய யோகத்தையும் நன்மையும் கொடுக்கும். அதற்கு அடுத்தபடியாக மாதக்கோளிலே சூரிய பகவான். சூரிய பகவான் மாதத்தின் முற்பகுதியிலே உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆகையால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அஜீரண கோளாறு இவையெல்லாம் ஏற்படும். வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் ஜூலை 16ஆம் தேதிக்கு பிறகு அவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வந்துகிறார். புதனோடு சேர்க்கை, ராகுவோடு சேர்க்கை, அற்புதமான யோகமான பலங்கள் சூரியன் புதன் ராகு சேர்க்கை. புதன் ஆதித்ய யோகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு மிகுந்த வெற்றிகளை எல்லாம் கொடுக்கும். எனவே நீங்கள் எந்த ஒரு தொழில் செய்தாலும் அந்த தொழிலே உங்களுக்கு அரசு துறையிலே மிகப்பெரிய வெற்றிகள் கொடுக்கும். அரசாங்க அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு மிகுதியாக இருக்கும், நட்பும் கிடைக்கும். மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய தொழிலே நீங்கள் ஏற்படுத்துவீர்கள், அவற்றிலே வெற்றியும் பெறுவீர்கள். இவ்வாறு இருக்கின்ற பொழுது நான் முன்னதே கூறியவாறு சனி தசையோ புதன் தசையிலோ உங்களுக்கு யோகமான புத்தி அந்தரம் நடந்து வந்தால் மிக மிக நல்ல பலன்கள் இரட்டிப்பாக முத்தரைப்பாக உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். இறுதியாக பார்க்கின்ற பொழுது மாதக்கோள்களிலே செவ்வாய் பகவான்
அங்காரகன் மங்களன் என்று அழைக்கப்படுகின்ற செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 12 இடத்தில் உச்சம் பெறுகிறார். மகரத்தில் உச்சம் பெறுகின்ற செவ்வாய் யார் என்றால் உங்களுடைய ராசிக்கு 3 இடத்துக்குரியவர். 3 இடத்துக்குரியவர் மேலும் 10 இடத்துக்குரியவர். 3க்குரியவன் 12 இருப்பது விபரீத ராஜயோகம் என்பார்கள். பொதுவாக கெட்டவன் கெட்டிடில், கெட்டிடம் ராஜயோகம். இங்கு செவ்வாய் உங்களுக்கு 12 அமர்ந்தாலும் அவர் 3 இடத்துக்குரியவர் என்பதனால் அந்த விபரீத ராஜயோகப்பட்டதும் உங்களுக்கு மிக மிக அற்புதமான வேகமான பலன்களை எல்லாம் உங்களுக்கு தரும். செவ்வாய் என்பவர் வேகக்காரகம், யுத்தக்காரகம். எனவே அவற்றால் உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் தான் கிடைக்கும். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது கிரக ரீதியாக ஆண்டுக்கோள்களும் சிறப்பாக இருக்கிறது, மாதக்கோள்களும் சிறப்பாக இருக்கிறது. எனவே இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய நற்செய்திகள், பொற்காலமான மாதமே இந்த ஜூலை மாதம் என்றே கூறலாம். சிறப்பாக இருக்கின்ற இந்த மாதம் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்கின்ற பொழுது உங்களுடைய எதிர்கால திட்டங்களில் நீங்கள் எளிதாக வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்திவிடும். இதுவரை நாம் பார்த்தது கும்ப ராசி அன்பர்களுக்கான கிரக ரீதியாக கோள்களின் அடிப்படையிலே பலாபலன்களை. இனி நாம் துறை ரீதியாக உங்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை காணலாம். முதலில் நாம் காணவிருப்பது வியாபாரி அன்பர்களுக்கு. வியாபாரி அன்பர்களே, கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் சனீஸ்வர பகவானும் குரு பகவானும். மிகப்பெரிய வெற்றி எல்லாம் ஏற்கனவே நீங்கள் பெற்றிருப்பீர்கள். இருந்தாலும் சிறிது காலம் உருவாகப்பட்டவர் வக்ரமாக இருந்தது, சிறிது பிரச்சனைகளை கொடுத்திருக்கலாம். வியாபாரத்தில் சற்று மந்த நிலையை கொடுத்திருக்கலாம். ஆனால் ஜூலை மாதம் 10 தேதிக்கு பிறகு குருவாகப்பட்டவர் வக்ர நிவர்த்தி பெறுவது உங்களுடைய ராசியை பார்க்கிறார், 3 இடத்தை பார்க்கிறார், 5 இடத்தை பார்க்கிறார். எனவே உங்களுடைய வேகத்தில் வியாபாரத்தில் மிகப்பெரிய வேகம் கிடைக்கும், மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறப்பான மாதமாகும். பங்கு தொழில் செய்வராக இருந்தால் பங்குதாரர்கள் உங்களிடம் அன்பாகவும் அனுசரணையாகவும் இருப்பார்கள். உங்களுடைய ஊழியர்கள் உங்களுக்கு உண்மையாக உழைத்து மிகப்பெரிய லாபத்தையும் வெற்றியையும் ஈட்டி தருவார்கள். உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுடைய பெயரும் புகழும் பரவும். எனவே சிறப்பான மாதம் இந்த மாதம் ஜூலை மாதம். இனி நாம் உத்தியோகஸ்தர்களுக்கு எவ்வாறு இருக்கு என்று காண்கின்ற பொழுது முதலில் நாம் நான் துறையை சேர்ந்த கும்பராசி அன்பர்களுக்கு காணலாம். மிக சிறப்பான மாதம், ஆண்டுக்கோள்களும் சிறப்பாக இருக்கிறது, மாதக்கோள்களும் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. இவ்வாறு எப்பொழுதுதான் அரிதாகத்தான் ஒரு ராசிக்கு ஏற்படும், அது கும்பராசிக்கு பரிபூர்ணமாக இந்த மாதத்தில் இருக்கிறது. எனவே சிறப்பான இந்த மாதம் உங்களுடைய உத்தியோகத்திலே மேற்பதவிகள் கிடைக்கக்கூடிய, இடமாற்றத்திலே மிகப்பெரிய நல்ல இடத்திலே உங்களுக்கு மகிழ்ச்சியான இடத்திற்கு மாற்றக்கூடிய, மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய மாதம் இந்த ஜூலை மாதம். மேல் அதிகாரிகள் உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள், சக ஊழியர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள், இவர் மட்டும் எப்படி இத்தகைய வெற்றிகளை சாதித்து காட்டுகிறார் என்று. எனவே இந்த ஜூலை மாதம் பொறுத்தவரை உங்களுடைய உத்தியோகத்தில் மேன்மையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நடக்கக்கூடிய மாதம் இந்த ஜூலை மாதம். இனி நாம் ஐடி துறையை சேர்ந்த கும்பராசி அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது மிக சிறந்த பொற்காலமான மாதம் இந்த ஜூலை மாதம். 6 இடத்தில் ராகுவாகப்பட்டவர் புதனோடும் மாதத்தின் பிற்பகுதியிலே சூரியனோடும் சேர்க்கப் பெறுகின்ற நிலையிலே உங்களுக்கு அயல் நாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். குருவும் வக்ர நிவர்த்தி பெறுவதனால் அவற்றில் எந்த விதமான இடையூறுகள் இல்லாமல், தடங்கல்கள் இல்லாமல் மிகப்பெரிய வெற்றி எல்லாம் பெறக்கூடிய மாதம் இந்த ஜூலை மாதம். சனியாகப்பட்டவரும் மிக பலமாக இருக்கிறார். எனவே அவருடைய பார்வையாகப்பட்ட ராசியின் மீது பதிவினால் எந்த விதமான அலைச்சல்கள் இல்லாமல், இறஞ்சல்கள் இல்லாமல் உங்களுடைய ஐடி துறையிலே மிகப்பெரிய வெற்றி எல்லாம் இந்த மாதம் நீங்கள் பெறுவீர்கள். இனி நாம் பெண்களுக்கான பலன்கள் என்று காண்கின்ற பொழுது அற்புதமான மாதமாகவே குடும்ப விஷயத்திலும் நீங்கள் வந்து உத்தியோகம் பார்ப்பவராகவோ வியாபாரம் செய்பவராக இருந்தால் அவற்றிலும் உங்களுக்கு நல்ல விதமான சூழ்நிலைகள் நிலவுகிறது. உடல்நிலையிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். திருமணமான உங்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் இருக்கிறது. சிறப்பான நிலையிலே உத்தரஸ்தானத்தை குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி பார்ப்பதனால் அதற்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு கிட்டும். இந்த மாதத்தை பொறுத்தவரை குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய வெற்றிகள் பெறுகிறீர்கள். சனி தசையிலோ புதன் தசையிலோ உங்களுக்கு சுக்கர புத்தி நடந்து கொண்டிருந்தால் மிக 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 மகிழ்ச்சியான வெற்றிகளை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அவற்றை ஒரு முறை உங்களுடைய ஜன ஜாதகத்தின் அடிப்படையில் பார்த்து கொள்வது நல்லது. தசாபுத்தி அந்தரத்தின் அடிப்படையிலே நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்கின்ற பொழுதோ, அதன் மூலம் செயல்படுத்துவதன் மூலமோ மிகப்பெரிய வெற்றி எல்லாம் எளிதாக பெற முடியும். எனவே இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாகவே இருக்கிறது. இனி நாம் திருமணமாகாத பெண்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது குரு வக்ர நிவர்த்தி ஆவதனால் குருபலம் மிக சிறப்பாக இந்த ஜூலை மாதம் 10 முதல் அமைகிறது. எனவே திருமணத்துக்கான சுபகாரியங்கள் ஈடுபடக்கூடிய, நிறைவேறக்கூடிய மாதம் இந்த ஜூலை மாதம். வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்து திருமணத்துக்கான ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. உங்களுடைய ஜாதகமும் மணமகனுடைய ஜாதகமும் எவ்வாறு பொருந்துகிறது, லக்னத்தின் அடிப்படையில் எவ்வாறு இருக்கிறது,
ராசியின் அடிப்படையில் நீங்கள் கும்பராசி என்றால் அவருடைய ராசியின் அடிப்படையில் எவ்வாறு இருக்கிறது என்பதன் மூலமாகவே திருமணத்துக்கான ஒரு முடிவுக்கு வர வேண்டும். எப்படி இருப்பினும் இந்த மாதமாகப்பட்டது திருமணத்துக்கான சுபகாரியம் எளிதாக நிறைவேறக்கூடிய மாதமாகவே அமைகிறது. நீங்கள் வேலை பார்ப்போம் என்றால் அற்புதமான ராஜயோகமான மாதம் இந்த ஜூலை மாதம். உங்களுடைய உத்தியோகத்தில் மேற்பதவிகள் கிடைக்கக்கூடிய, வெளிநாட்டுக்கோ வெளி ஊருக்கோ செல்லக்கூடிய, நீங்கள் எதிர்பார்க்கின்ற அபிலாஷைகள் எல்லாம் எளிதாக நிறைவேறக்கூடிய மாதமாகவே இந்த ஜூலை மாதம் இருக்கிறது. இனி நாம் மாணவ கண்மணிகளுக்கு எவ்வாறு இருக்கும். மாணவ கண்மணிகளே, புதிதாக கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாதம் இந்த ஜூலை மாதம் அல்லது அடுத்த மாதம். இப்பொழுது கிரகணிகளை என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் எல்லா கிரகமும் சாதகமாக இருப்பதினால் நீங்கள் எதிர்பார்க்கின்ற கல்லூரியிலே உங்களுக்கு இடம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, நீங்கள் எதிர்பார்க்கின்ற பொறியியல் கல்லூரியிலே உங்களுக்கு இடம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எளிதாக நிறைவேறும். எனவே இந்த மாதம் உங்களுக்கு பொறுத்தவரை அற்புதமான சிறப்பான மாதம். அவற்றை நீங்கள் மிக மிக மகிழ்ச்சியாக அனுபவிப்பீர்கள். இனி நாம் கலைத்துறையை சேர்ந்த கும்பராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்குது என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கான மாதம் இந்த மாதம். கலைத்துறையிலே கலைக்காரகனான சுக்கர பகவான் ஜூலை மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பதனால் எண்ணங்களிலே மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிலவுவதனால் உங்களுடைய படைப்புகள் மிக மிக அற்புதமான படைப்பாக மக்களால் பாராட்டப்படக்கூடிய, போற்றக்கூடிய, பெயரும் பணமும் புகழும் சேரக்கூடிய மாதம் இந்த ஜூலை மாதம். எனவே உங்களுடைய வாய்ப்புகளுக்கு எளிதாக கிடைத்து அவற்றிலே நீங்கள் மிகப்பெரிய வெற்றி கொடியெல்லாம் பதிப்பீர்கள். சிறப்பான மாதம் உங்களுக்கு இந்த ஜூலை மாதம். இனி நாம் அரசியல் துறையை சேர்ந்த கும்பராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்குது என்று பார்க்கின்ற பொழுது அரசியல் துறையை சேர்ந்த உங்களுக்கு ஜூலை மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய ஏற்றங்களும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய மாதமாக அமையும். நவகிரகங்களும் சிறப்பாக உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஜனன ஜாதகமும் சிறப்பாக இருந்துவிட்டால் நீங்கள் எதிர்பார்க்கின்ற பதவிகள், பட்டம், அரசாங்க பதவிகள் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த ஜூலை மாதம். மிகப்பெரிய வெற்றியெல்லாம் நீங்கள் இந்த மாதத்தில் பெறுவீர்கள். இதுவரை நாம் கும்பராசி அன்பருக்கான கோச்சார பலன்களை பார்த்தோம். இனி சந்திராசிரம நாட்களுக்குரிய பலன்களை பார்க்கலாம். பொதுவாக சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்வதை சந்திராஷ்டமம். அத்தகைய நாட்களிலே புதிய முயற்சிகள் செய்வதை தவிர்ப்பதும், புதிய ஒப்பந்தங்கள், வீடு மாற்றுதல், வீடு வாங்குதல், வாகனம் வாங்குதல் போன்றவற்றை தவிர்ப்பதும் நல்லது. மனதளவிலே சந்திராசிரம நாட்களில் சிறிதுமான சஞ்சலங்களும் குழப்பங்களும் இருக்கும். இதை செய்யலாமா வேண்டாமா என்கின்ற ரீதியாக. எனவே அத்தகைய நாட்களில் இந்த புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. உங்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் சந்திராசிரம நாட்கள் எவை என்றால் 17/7/2018 மதியம் 3 மணி முதல் 19/7/2018 இரவு 8 மணி வரை சந்திராசிரம நாட்கள். நான் கூறியவாறு புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. இதுவரை நாம் பார்த்தது கும்பராசி அன்பர்களுக்கான ஜூலை மாத கோச்சார பலன்கள். கோச்சாரம் என்பது ஒரு 30%-40% தான் அனைவருக்கும் பொருந்தும். எல்லோருக்கும் மாறுபட்ட ஜாதகங்கள் இருக்கும். எனவே அவரவருடைய பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடம் இவற்றின் அடிப்படையிலே வருகின்ற லக்னம், ஜனன ஜாதகம் அவற்றின் அடிப்படையில் தான் பாவ பலன்கள் எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள முடியும். யோகாதிபதிகள் யார், அவயோகாதிபதிகள் யார், எந்த தசாபுத்தி அந்தரம் நடக்கிறது. நான் முதலிலே கூறியவாறு சனி தசை அல்லது புதன் தசை உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையில் சனியாகப்பட்டவரோ புதனாகப்பட்டவரோ யோகக்காரர்களாக இருந்துவிட்டால் மிக சிறப்பான பலன்கள் எல்லாம் நடைபெறும். கோச்சார ரீதியாகவும் அருமையாக இருக்கின்ற இந்த நிதி உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் ரீதியாகவும் சிறப்பாக இருந்துவிட்டால் மிக மிக அற்புதமான யோக பலன்கள் பெறுவீர்கள். இவையெல்லாம் ஒரு நல்ல ஜோதிடர் உங்களுக்கு எடுத்து கூற முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டாலும் நானும் உங்களுடைய ஜாதகம் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்த்து பலாபலங்களை எடுத்து கூறுவேன். எத்தகைய மந்திரங்கள், எந்திரம், தந்திரம், எந்த மந்திரங்களை உச்சரிப்பது, எந்த எந்திரத்தை வைத்துக்கொள்வது, எந்த தந்திர முறையில் இறைவனை வெளிப்படுவது என்பதை எடுத்துக் கூறுவேன். என்னை தொடர்பு கொள்ள விரும்பும் பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் ஸ்கைப்லேயும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் நான் சென்னையில் இருப்பதால் ஒரு தகுந்த அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையிலே என்னுடைய அலுவலகத்தில் நேரில் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ளலாம். வெளியூரிலோ வெளிநாட்டிலோ இருக்கும் அன்பர்கள் வாட்ஸ்அப்லேயும் ஸ்கைப்லேயும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பலன்களை வீடியோ சாட் மூலமாகவோ வாய்ஸ் சாட் மூலமாகவோ தெரிந்து கொள்ள முடியும். மேலும் ஒரு முழுமதான வீடியோ ஏற்றி எவ்வாறு உங்களுக்கு பலாபலங்கள் இருக்கிறது, ஒரு 3-4 திசைகள் எவ்வாறு இருக்கும், புத்தி அந்தரங்கள் எவ்வாறு இருக்கும் என்பதையும் எடுத்து கூறுவேன். மேலும் என்னை நீங்கள் ஃபாலோ செய்ய விரும்பினால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து என்னை ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனை கிளிக் செய்யலாம். மேலும் அதன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் நான் ஏற்றும் புதிதான ஜோதிட துணுக்குகள் கொண்ட வீடியோக்களை அது உங்களுக்கு அறிவிக்கும். மாத பலன்கள், ஆண்டு பலன்களையும் அது உங்களுக்கு அறிவிக்கும் என்று கூறி நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும், கும்பராசி அன்பர்களான உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில்
எல்லாவிதமான மேன்மையும் வெற்றியும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.